அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட்டாக கேட்கணும், அதாவது நிருபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பட்டா வைக்க ரெடி பண்ணிருங்க. ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் யார் போய் அடக்குமுறை அடக்குவாங்க? நான் வீட்டு கேட்கற கேள்வி என்கிட்ட கேட்ட நான் மறுபடியும் கட்சி பணியில் ஈடுபடுவேன், முடிஞ்சா தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குறாங்க. அண்ணங்க சொல்லிட்டுமே, ஏற்கனவே எங்களுடைய ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, அண்ணன் கே பி முனுசாமி சொல்லிட்டாரு, இல்லை அந்த ஏற்கனவே கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அது தவறான நீங்க செய்தி வெளியிட்டிருக்கீங்க. இங்க கட்சிக்குள்ள ஏற்பட்டதை பேசுனதை கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ள அங்க ஒரு மாவட்டத்தில் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கணும் மாதிரி சொன்னதை நீங்க திருச்சி போட்டா நாங்க என்ன செய்யறது? ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன், நாங்க வந்து அதிமுக கட்சி நடத்திட்டு இருக்கோம். என்ன அதிமுக யாருக்கான்னு ஏற்கனவே எங்களுடைய மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டாரு. இது இவை வந்தால் தாகம் படுமா, அவை வந்தால் தாகம் முடியுமா, அப்படி தாகம் ஏற்படுமோனா நாங்கள் எப்படி சொல்றது? அதை பத்தி ஆமாம், கட்சி விரோத நடவடிக்கை இருந்தால் நீக்கட்சி, கட்சிக்கு விரோதமாக செயல்படுறவர்களை அடிப்படையில் வந்து நீக்குவாங்க. எல்லா கட்சியிலும் நடக்கிறதா? எங்கள் கட்சியிலும் நடக்குது, எங்கள் கட்சியிலையும் மட்டுமில்லை வேற எந்த கட்சியிலையும் அந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருந்தா அவரை நீக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் கட்சியிலையும் அந்த நடைமுறை வச்சிருக்கிறோம், அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். திடீர்னு சசிகலாவின் சொத்துக்கள் திடீர்னு இப்போ வந்து இன்னையிலேருந்து வந்து ஆட்சியர் தலைமையிலேயே முடக்கப்பட்டு வருது, அரசுடைமையாக்கப்பட்டு வருது சார். இது வந்து அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி, என்னை கேட்டால் என்ன பண்ணுறது? ஏற்கனவே நீதிமன்ற அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, புரிஞ்சுங்க. நீதிமன்ற உத்தரவை, அந்த நீதிமன்ற உத்தரவு யார் அமல்படுத்த வேண்டும், நீதிமன்றம் தெளிவு தீர்ப்பில் கொடுத்துருக்குது, அந்த தீர்ப்பு படி அவங்க செய்கிறாங்க, அரசாங்கத்துக்கு இது சம்மதம் கிடையாது. இது ஆதரிச்சா அவருடைய விருப்பம், நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்த கட்சியை பற்றி நாங்கள் குறை சொல்ல முடியுமா? எங்களுடைய கருத்து எங்களுடைய கட்சி தான் நாங்கள் சொல்ல முடியும். அடுத்த கட்சி தலைவர் கருத்து சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்கணும்னா என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்துக்கும் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதில் நாங்கள் போய் எப்படி தலையிட்டு சொல்வது? எங்களுடைய கட்சி இப்படித்தான் இருக்குன்னு மீன்வளத்துறை அமைச்சரும் ஏற்கனவே என்னுடைய கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே பி முனுசாமியும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இழுபறியெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் இழுபறின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இழுபறி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாங்க, ஒரு திமுகவில் எத்தனை கட்டமாக நடக்குது அதை பற்றி கேட்குறீங்களா? கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, உங்கள் டிவியில் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, எங்கள் கூட்டணியில் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா கட்சியிலையுமே தொகுதி பங்கிருந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணப்படும். அதெல்லாம் தற்போது இதெல்லாம் வந்து பகிரங்கமான கேள்வி கிடையாது. என்ன இது, எந்தெந்த சூழலில் எதை எதை செய்ய விடுமோ அந்தந்த சூழலில் அந்தந்த நேரத்துக்கு நீங்கள் தான் சொல்லுறீங்க, நீங்கள் தான் கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க, பத்திரிகையால் ஊடகம் பண்ணணும், நீங்கள் தான் சரியான கணிப்பை கணித்து மக்களுக்கு சொல்லவும். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சென்ற இடமெல்லாம் மிகச்சிறப்பாக எழுச்சியாக மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடல் போல் காட்சியளிக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும், எங்களுடைய கூட்டணியும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று நிச்சயமாக உறுதியாக நம்முடைய ஆட்சி தொடரும். தினகரன் தனது அறிக்கையில் கூட அதிமுக ஆட்சி தொடரணும் இந்த கட்சியில் வந்து ஏற்றுக்கிறார். அவி கட்சிக்கு இருக்குது, அவ அமமுக ஒரு கட்சி ஆரம்பித்து போட்டிக்கிட்டு அப்படி அவி ஒரு கட்சின்னு எங்கே சொல்ல முடியும்? இது அதிமுக வேற அமமுக வேற, அதே அமமுக எவ்வளோ மூக்கு நுழைச்சி பார்க்குது, நிச்சயம் ஒன்றும் நடக்காது. இன்றைக்கி அந்த கட்சியிலிருந்து அமமுகவிலிருந்து இன்றைக்கு விலகி யாராவது எங்கள் கட்சியில் சேர்றது விருப்பப்பட்டால் எங்களுடைய தலைமை அதை முடிவு செய்யும். திமுக தான் பொது எதிரி, அவங்களை வந்து சேர்ந்து தான் முறியடிக்கணும் அப்படின்னு சசிகலாவும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவையுடைய கருத்துங்க, அதுக்கு நாங்கள் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அதிமுக பொறுத்த வரைக்கும் பொன்மலைச்சம்பல் புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றங்களும் தீய சக்தின்னு சொன்னாங்க, அதுதான் எங்களுக்கு எதிர்கட்சியை நாங்கள் பார்க்குறோம்.
அதை எதிர்த்து தான் அதிமுக தொடர்ந்து போராடி வெற்றி பெற்று சார். உங்களுடைய பேச்சில கூட சசிகலாவை அதிகமா அவர் எதிர்த்து பேசுறது இல்ல, டிடிவி தினகரன் தான் பேசுறாருன்ற ஒரு மக்கள் மத்தியிலே பேசப்படுதே சார். ஆமாங்க, எங்க கட்சியில தான் பேசுறோம், கட்சி இல்லாமல் எதுக்கு பேசுறோம். அவர் தானே இப்ப தலையிட்டு 18 பேர்த்த கொண்டு போனாரு. அவர் தானே 18 பேர் எங்களுடைய எம்எல்ஏவில் பிரித்து எடுத்துக்கிட்டு போய் ஆட்சி கவிழ்க்கணும், கட்சி உடைக்கணும்னு செயல்பட்டார். அது உடைக்க முடியல, கட்சி கவிழ்க்க முடியல. அதுக்கு பிறகு அமுக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதனால தான் அவரை நாங்கள் பேசிட்டு அறியாம அறியாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு திமுக தலைவர், இது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அமைச்சாச்சுங்க. இதை நீங்கள் கேட்டு இதை வெளிப்படுத்துகிறேன் நான் உண்மையை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எம்எல்ஏ அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இவர்கள் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் தனி நீதிமன்றம் விசாரிக்க முடியும் அறிவிக்கப்பட்டு விட்டது. இவர் ஒன்றும் அமைக்க முடியாது, உச்சநீதிமன்றமே தெரிவிச்சாச்சு. அது தெரியாது பேசிட்டு இருக்காரு. இப்போ திமுக முன்னாள் 13 அமைச்சர் மீதும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது சார். இப்போ வருவாய்த்துறையினர் பிப்ரவரி 17 எல்லாம் பழைய அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், நிதி நிலைமை பொறுத்து தான் அரசாங்கம் அரசு ஊழியருக்கு தேவையான நன்மைகளை செய்யும். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட போது கூட பல மாநிலத்தில் அவர்களுக்கு சம்பளம் பிடித்தும் செய்யப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் பிடித்தும் செய்யவில்லை. அவர்களுக்கு மாதம் மாதம் வழங்குகின்ற சம்பளம் முழுவதும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 7வது ஊதியக்குழு அதுலேயும் நாங்கள் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். மத்திய அரசு அகவலைப்படி அறிவித்தது, அதையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கு அதிகமான சலுகை அம்மாவுடைய அரசு தான் கிடைச்சிருக்குது. முதல்வர் வந்து வெளிப்படையா வந்து வெளியில வந்துட்டு இருக்காரு, ஆனா ஓபிஎஸ் துரை வந்து வெளியில வந்து சந்திக்கல, ஆனா மர்மம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அவர் எங்க கட்சியை பற்றி கவலைப்படுறதுக்கு அவருக்கு நான் அவருடைய கட்சியில பார்க்க சொல்றேன். ஏன்னா இப்போ அழகிரி வந்து ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி பேச சொல்லுங்க. எங்கள் கட்சியை பற்றி அவனுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன, நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றா தான் போகிறோம், ஒன்றா தான் வரோம். உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையில் பார்க்குறீங்களே, திட்டமிட்டு தவறான விசமத்தனமான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. ஒரு எல்முனை அளவு கூட எங்களுடைய கட்சியில் பிளவு ஏற்படுத்த முடியாது. ஸ்டாலின் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது பிரதமர் வந்து முதல்வர்கிட்ட பேசுகிறாரு, என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் அது அவரு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவருக்கு அவர் எதிர்கட்சி தலைவர்கிட்டும் பாரத பிரதமர் பேசுவது எனக்கு எப்படி தெரியும், எங்கிட்ட பேசுறது எனக்கு தெரியும். அவர் பேசி என்ன சாட்சி கொடுத்துருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் தான் அடிக்கடி பிரதமரை சந்திச்சுட்டு இருந்தாங்க. மன்மோகன் சார் மரியாதைக்குரிய மன்மோகன் சார் பிரதமராக இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சு பேசினாங்க. என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம், எதுவுமே கொண்டாடல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கி சாதனை படித்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை நான் கொண்டாந்துருக்கிறோம். பல சாலைகள் இன்றைக்கு மத்திய அரசின் மூலமாக தமிழகத்திலே இன்றைக்கி போடுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்னும் பல திட்டங்களை மத்திய அரசிடம் கேட்டு வாதாடி பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், இன்றைக்கு திட்டம் 2வது அந்த திட்டத்துக்கு அடிக்கல் மத்திய நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிகிட்டு போனார். அந்த திட்டத்துக்கு அவங்க உதவி செய்கிறதா இருக்கிறாங்க. திமுக அப்பொழுது அமைச்சர்களை அங்கே வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு என்ன உதவி செஞ்சாங்க, ஒரு ஆண்டு ரெண்டு 13 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவிலையும் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியிலையும் மத்தியில் ஆட்சி இடம்பெற்றிருந்தாங்க. எந்த திட்டத்தையும் கொண்டு வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. சந்திக்க தயாரா இருக்கேன், மிரட்டல் உருட்டல் எதுவுமே இல்லை. நீங்க எல்லாம் கூட தான் இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா எங்க கூட இருக்கிறீங்க, என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கலையே. இந்த கேள்விக்கு இயலாது, இடம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.